செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரிகிறார் பார்க்குறக்கு எனக்கு. இவர் தான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க, அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல, அது தப்பு இல்லை. ஆனா இதே பாராளுமன்றத்துல நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. நீங்கள் அயோத்தியை, அயோத்தியினுடைய ராமர் உங்களை கைவிட்டார். வாரணாசியிலே காசி விஸ்வநாதர் முதல் மூன்று சுற்று உங்களை தவிக்க விட்டு விட்டார். தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள், விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள். விரைவில் ஜெகநாதரும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார். இங்கே அமைச்சர் எல்லாம் பேசினார்கள், மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்று அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. செத்து போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது, இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அண்ணே, நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரிகிறார் பார்க்குறக்கு எனக்கு. இவர் தான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்கள். அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? செங்கோல் மாதிரி இருக்கு. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறிமால் இல்லை. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார், செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக், நீங்கள் வேறு எதனா வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க, அதில் ஒரு திமுக மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கல, அது தப்பு இல்லை. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.